தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். ஹீரோயின் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, பாலா சார் என்ன அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அடிச்சாரா? இந்த பாலா மீது தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் ஏன்? அவர் படம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே வந்து இந்த சர்ச்சைகள் அவரை சுற்றி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பரதேசி படம் சம்மந்தமாக ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் போட்டு வெள்ளு வெளுன்னு வெளுப்பார். அவர் கொஞ்சம் ரக்கடு கை தான் பாலா, அது எல்லாருக்குமே தெரியும். சொல்ல என்னன்னா, ஒரு ஆளை அடிக்கக்கூடாது, எதுக்கு அடிக்கணும் அவ்வளோதான். ஏன் அடித்தாதான் நீ உங்களால் நடிப்பு வாங்க வர முடியுமா? என்ன 50 ஆண்டுகால நண்பர் தானே உங்களுக்கு, 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. டே மச்சா, சிவகுமார் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு? ரஜினி கமல் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டியை வந்து அந்த சால்வி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட வராங்கன்னா நீங்கள் என்ன இப்படி தான் வாங்கி தூக்கி தூர போடுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அப்போ கொடுக்குற ஆள் யாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் 50 ஆண்டுகால நண்பர்னு சொல்கிறீங்க, அவரை வந்து பொது வெளியில் அவமானப்படுத்தலாமா? முதல்ல மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நினைக்கிறது, குணா கோயெல்லாம் தேடி பல பேர் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன படத்தில் எப்படிச்சு படம் பார்த்தீங்களா? படம் உண்மையிலே பிரமாதமான படம். ஒரு சின்ன நாட்டு தான் உண்மையில் நடந்த சம்பவம், ஆனால் அதே மாதிரி ஒரு படம் தமிழ். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வலைபேச்சு சக்திவேல் அண்ணன். அண்ணன் வணக்கம். வணக்கம் நந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. பாலாவுடைய வணங்கன் படம், அந்த படத்தோட டீசர் வந்தது. அதை டீசர் பார்த்துட்டு ஹரி படமாக இருந்தது, பிதாமகன் படமாக இருந்தது, ஆனால் ஒரு மாதிரி ஃபயராக சூப்பர். ஹரி படம் மாதிரி இருக்கா? இல்லை, வேகமாக போனதை வச்சு சொன்னாங்க. அது பாலா படம் மாதிரி தான் இருக்குது, மற்றபடி இல்லை. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பிதாமகன் மாதிரி சூப்பராக இருந்த தத்துவமாக அருண் விஜய் நிறைய பேர் பாராட்டிருந்தாங்க. சூர்யா அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வந்துருந்ததுண்ணே. ஆனால் அந்த படத்தில் முன்பு நடித்த அந்த ஹீரோயின் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, பாலா சார் என்ன அடித்தார் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அடித்தாரா? இந்த பாலா மீது தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் ஏன்? அவர் படம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே வந்து இந்த சர்ச்சைகள் அவரை சுற்றி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பரதேசி படம் சம்மந்தமாக ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் போட்டு வெள்ளு வெளுன்னு வெளுப்பார். அதை பார்த்தா உங்களுக்கு ஹீரோக்குள்ளே நடிங்கிறோம், ஐயோயோ இவரோட படத்தில் நடிக்கிறதா அப்படின்லாம் வந்து யோசிப்பாங்க. ஆக்சுவலி அது ஃபேக்குன்னு தான் சொன்னாங்க. ஃபேக் மீன்ஸ்னால் என்ன? அது வந்து ஒரிஜினல்லாம் கிடையாது, சும்மா இப்போ நாங்கள் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பேக்ரவுண்டில் நாங்கள் வந்து ஒரு சவுண்டை போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி தான் சொன்னோம். அந்தளவுக்குலாம் அடித்தா யாருமே நடிக்க போக மாட்டாங்க, ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க எல்லோரும். அதனால் வந்து சும்மா என்ன சொல்கிறது, அவர் கொஞ்சம் ரக்கடு கை தான் பாலா, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட ஒரு ஆள் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்கன்னா பாலாவா, சரி ஓகே, நம்ம மனதளவில் தயாராகிக்கணும், இதெல்லாம் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கமிட் ஆகுறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த நடிகையே மலையாளத்துலேருந்து வர்றாங்க பாலா அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பாங்க, அவரோட ஹிஸ்ட்ரியே வந்திருக்கும் அவங்களுக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு தானே வர்றாங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் தமிழில். அவரோட படத்தில் நாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய நேம் கிடைக்கும், அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தானே வர்றாங்க. இப்போயே அந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா அந்த சூர்யா கமிட்டான அந்த வணங்கால தான் இவங்க ஹீரோயினாக கமிட் ஆகிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் இல்லை, இப்போ அருண் விஜய் படத்துலையும் இவங்க இல்லைங்கும் போது அவங்க பாலா மேலே ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பட் இது வந்து நமக்கெல்லாம் ஆச்சரியமே படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் தவறுதானே? அது தவறுங்க, ஆனால் பர்பஸாக பண்ணியிருக்க மாட்டார். ஆக்சுவலி எந்த ஆர்டிஸ்ட்டையும் அடிக்கூடாது, யாரையுமே அடிக்கக்கூடாது, ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, சக மனிதர்களையும் நம்ம வந்து அடிக்கக்கூடாது. ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் இந்த மாதிரி சில பேர் சில டைரக்டர் வந்து ஸ்பாட்டில் நடந்துக்கிறாங்க. பழைய நிறைய டைரக்டர் நானே பார்த்துருக்கேன், ஸ்பாட்டில் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்களை. சில பேர் ஆர்டிஸ்ட்டில் கூட சில நேரம் கண்ணாபின்னான்னு திட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சே அவரோட கேரக்டர் அப்படி தான், ஆனால் படம் நல்லா கொடுத்துட்றாரு, அவரோட படம் ஹிட் ஆயிடுதே அப்படின்னு பண்ணிட்டு அப்படி அமைதியாக போயிடுவாங்க. அது மாதிரி பாலா பண்ணுறது தவறு தான், பட் தெரிஞ்சு தான் போகிறாங்க. அவர் ஒரு நல்ல செதுக்கி அனுப்புகிறாரு, அப்போ அதெல்லாம் வாங்கிக்கங்க. அதுதான் அவங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ஆளை அடிக்கக்கூடாது, எதுக்கு அடிக்கணும் அவ்வளோதான். ஏன் அடித்தாதான் நீ உங்களால் நடிப்பு வாங்க வர முடியுமா? என்ன அவர் இயக்குனர் நோட்டத்தை நல்ல மதிப்புக்குரிய நடிகர், அவர் என்னன்னா தட்டி விட்றாரு, தூக்கி எறிகிறாரு. யாரு? சிவகுமார் சார் சர்ச்சையிலே இருக்காரு. பாலா மாதிரி அவர் மாறிட்டு வராருந்த, பாலா அடிச்சாருங்க இந்த மாதிரி சிவகுமார் போன இடத்த சாலையை தூக்கி எறிந்தார் அப்படிங்கிற நண்பர் தான். இல்லை நந்தா, அதெல்லாம் வயசு அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனால வர ஒரு இப்போ என்னதான் அவர் நண்பர்னா விளக்க வெளியே கொடுத்துட்டாங்க. அது மறுபடியும் என்னதான் நண்பராக இருந்தாலும் பொது வெளியில் அது பண்ணணுமா அப்படிங்கிற? ஆமாம், உண்மைதான். சரி, என்னதான் நீங்கள் நண்பராக இருந்தாலும் பொது வெளியில் நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது. இப்போ அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதியோ என்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவரோ
இல்லை ஒரு ரஜினி கமல் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டியோ வந்து அந்த சால்வி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட வராங்கன்னா நீங்கள் என்ன இப்படி தான் வாங்கி தூக்கி தூர போடுவீங்களா? என்ன பண்ண மாட்டீங்கல்ல? அப்போ கொடுக்குற ஆள் யாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் 50 ஆண்டுகால நண்பர்னு சொல்கிறீங்க, அவரை வந்து பொது வழியில் அவமானப்படுத்தலாமா? முதல்ல இது அப்படி தான் பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் ஏங்க அவர் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி செல்லமா அப்படி நடந்துக்கிட்டாரு, இதை வந்து ஏன் பெரிய தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பதிலுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து வாடா போடான்னு போட்டு ஏதாவது பேசியிருந்தால் என்ன இருக்கும்? 50 ஆண்டுகால நண்பர் தானே உங்களுக்கு, 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. டே மச்சா சிவகுமார் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? பேச முடியுமா? முடியாது. அதனால் அது ரெண்டு நண்பர்கள் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அந்த வாடா போடா இந்த மாதிரி கோவப்படுறது இதெல்லாம் நீங்கள் தனியாக சந்திக்கும் போது வச்சுக்கலாம். பொதுமேடைன்னு வரும்போது நீ குறைந்தபட்ச நாகரிகத்தை நம்ம கடைபிடிக்கணும். பட்டு சிவகுமார் சார் வந்து கொஞ்ச நாளாகவே அவர் அப்படி தான் இருக்கிறார். அது வயசு அதிகமாயிட்டனால அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அவரை மீறி அது நடக்குது. இப்போ சிவகுமார் அப்படிங்கும்போது அவர் மீது ஒரு நல்ல பெயர் எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும். அது இந்த தலைமுறை வரும்பொழுது இந்த சம்பவங்களை வைத்து அவர் ஒட்டுமொத்தமாக ட்ரோல் செய்யப்பட்டு வர்றாரு இல்லையா, அதுக்காக தான். இல்லை இல்லை இல்லை, அதுவுமே பண்ணக்கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறோம்னா அவர் தெரிஞ்சு பண்ணலை, அவரை மீறி அந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இளையராஜாவை நான் சொல்கிறேனே, இளையராஜா வந்து பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் எப்படியெல்லாம் நடந்துப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது ரொம்ப அழகாக அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. என்னென்னா இப்போ நான் பேசுகிறது, நான் உங்களை திட்டுறது, உங்கள் மேலே கோவப்படுறது எல்லாமே உங்களுக்கு டார்ச்சராக இருக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அது என்னோடய நேச்சராக இருக்குது, அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த குணம் இருக்கு இல்லையா, அது வந்து வயசானதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கும். இளையராஜா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசுலாம் இப்படி ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரமான இடத்துல வந்திருக்க முடியாது. என்னப்பா வா சினிமாவுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்காப்புல, அதுக்குள்ளே இப்படி இது திமிர் காட்டுறாப்புல அப்படின்னு அப்போவே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவரை ஓரங்கட்டி வச்சுருக்கோம். இப்போ வயசு, ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணோம், மன அமைதி கிடைக்கும், கோபம் வராது, மனசு சாந்தப்படும் அப்படின்னு தான் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு இளையராஜா சிவகுமார் ரெண்டு பேருமே இதில் வந்து என்ன இதை ரெண்டையுமே வந்து பண்ணுறவங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே கோபம் அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே யோகாவும் தியானமும் அமைதியை தருமா? சரியாக கற்றுக் கொடுத்தவங்க ஒருவேளை கற்றுக் கொடுத்தவரே கோபத்தோடு கற்றுக் கொடுத்துருப்பாரோ? எனிவே அவரும் அப்படி நடந்துக்கூடாது. ரெண்டு ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சிவகுமாரும் அந்த நண்பரும் உட்காந்து சேர்ந்து ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணுறது சரியாக தப்பானு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் பொது சமூகம் உங்களை நம்பாது, அதுக்கு மேலே உங்களை கிரிட்டிசைஸ் தான் பண்ணும். அதனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது சிவகுமார் சாரோட பொறுப்பு. அதை தாண்டி சூர்யாவும் கார்த்தியும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தும். ஏன்னா அவருடைய பேரும் இதில் டேமேஜ். ஆமாம், அவங்க ரெண்டு பேர் பேரும் சேர்த்தானே இழுக்கிறாங்க. தமிழ் படங்கள் கொடுத்து ரிவ்யூவில் நான் பார்த்துட்ருக்கேன். பட் மலையாள படங்கள் அப்படிங்கும்போது மலையாள படத்தை பாருங்கள், படத்தோடைய நிறைய பேர் சொல்லி கேள்விப்படணும். அப்படி ஒரு படம் வந்து இப்போ தமிழ் ரசிகர்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது, மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நினைக்கும். அந்த குணா குகையெல்லாம் தேடி பல பேர் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன படத்தில் எப்படி இருந்துச்சு படம் பார்த்தீங்களாண்ணே? படம் உண்மையிலே பிரமாதமான படம். ஒரு சின்ன நாட்டு தான், உண்மையில் நடந்த சம்பவம் அது. ஆமாம், கேரளாவிலேருந்து ஒரு நான் ஒரு 10-15 பசங்க கொடைக்கானலுக்கு டூர் வந்துருக்குறாங்க. வந்த இடத்துல அந்த குணா குகை அதுக்குள்ளே பார்க்க போயிருக்கிறாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை தான் இதை படமாக கொடுத்துருக்குறாங்க. சின்ன நாட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவ்வளவு விறுவிறுப்பாக அந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு லைனை 2.5 மணி நேரம் எடுத்துருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வழக்கமாக போகிற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவங்க டூருக்குன்னு கேரளாவிலேருந்து கொடைக்கானல் கிளம்பி வருவாங்களா, அதுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் சரசரசரசரசரசன் அப்படி போகும் படம். எனக்கு ஒரு பக்கம் அதோடய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டே கிடுகிடுக்குன்னு ஆடிடும். ஏன்னா உள்ள ஒருத்தர் மாட்டிப்பார், அவரை காப்பாற்றுறது தான் படமே. அது எப்படியாவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த டைரக்டர் வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் பெருசாக மறைச்சலாம் வைக்கலை. இடையில நமக்கு வந்து சின்ன சின்ன சீன்கள் மூலமெல்லாம் காட்டிடுறாரு. அது வந்து கண்டிப்பாக அந்த பையன் பிழைச்சிருவான், பிழைக்க மாட்டான் இப்படின்னு ஒரு கேள்வியெலாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இடையிலே வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸை கொடுத்துட்றாரு. ஆனாலும் அந்த படத்தை கடைசி வரைக்கும் வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரு டைரக்டர்.
ஒரு சில மலையாள படங்கள் வரும்போதெல்லாம் இங்கே நம்ம தமிழ் படம் மாதிரியே எடுத்துப்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறதா பிரேமம்ல ஆரம்பித்து பல படங்கள் அப்படி கொண்டாடிருக்காங்க. அந்த வகையில் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனங்களை பதிவிட்டு வர்றாங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா சின்ன நாட்டு உண்மையில் நடந்த சம்பவம், ஆனால் அதே மாதிரி ஒரு படம் தமிழில் அறம்ங்கிற பேர்லாம் நயன்தாரா நடித்து வந்திருக்கு. அந்த படத்தில் என்ன, ஒரு ஆழ்துளை கிணறுக்குள்ள ஒரு குழிக்குள்ள வந்து ஒரு குழந்தை மாட்டிக்கும், அந்த குழந்தைய காப்பாற்றுறது தான் லைனு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுலேயும் அவன் போன ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தர் உள்ளே விழுந்துருவார், அவரை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு இடத்துல குணா படத்தில் வர சாங் இருக்கு இல்லையா கண்மணி, அதை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் போட்டிருப்பாப்ல, உங்களை மீறி நீங்கள் கைத்தட்டுவீங்க அந்த சீனுக்கு மட்டும் கரெக்டான இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட்டில் அந்த சாங் அப்படி டக்குன்னு போடுவார் பாருங்கள். பாதி படம் மலையாள படமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தமிழ் படமாக வந்திருக்கும். ஆமாம், கொடைக்கானல் வந்துருவாங்களா, வந்ததுக்கப்புறம் அது தமிழ் படம் தான். ஆமாம், குழிக்குள்ளே மாட்டியிருக்கிற நண்பனை எப்படியாவது மீர்க்கணும் அப்படின்னு நண்பர்கள் போராடுவாங்க, அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சதா இல்லையாங்கிறது தான். ஆனால் நல்லாயிருக்கு. நான் நம்ம அதை தான் திரும்ப திரும்ப மலையாள படங்களை ஏன் சிலாகிக்கிறோம்னா, தமிழில் இந்த மாதிரி படங்கள் வர்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது, ஏதோ நாமளும் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்க, புதுசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல கதைகள் தேடி போய் அதை வந்து படமாக பண்ணணும்னு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய இயக்குநர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை இன்னும் வந்து இங்கே அதிகமாகும். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கில், ஐ மீன் டைரக்டரோட ஒர்க்கில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அது வந்து மாறணும் தமிழ் சினிமாவில். அப்போ தான் எப்படி இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் மலையாள படங்களை கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப ரேராக இருந்தது. இப்போ மலையாள படங்களுக்கும் ரிவ்யூ பண்ணுற லெவலுக்கு இங்கே அப்படியே இண்டஸ்ட்ரி மாறுது. படம் ஹவுஸ்ஃபுல். ஆமாம், இங்கே திருநெல்வேலியிலே அந்த படம் நல்லா ஓடுதாங்க. திருநெல்வேலி, மதுரை, எல்லா ஊர்லேயும், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை முதற்கொண்டு எல்லா ஊர்லேயுமே இந்த படம் நல்லா ஓடுது. தமிழ் படங்கள் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ரீ ரிலீஸ் படங்களை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. திருப்பாச்சி படம் ஓடிட்டு இருக்கு, வினை தாண்டி வருவாய், அண்ணாமலை ஓடிட்டு இருக்கு, கில்லி வரப்போகுது. நல்ல படம், அதாவது வெட்டு குத்து, அதிரடி, ஆக்ஷன் இதெல்லாம் தவிர்த்தும் நல்ல படங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு பக்கம் டிக்கெட்டு வந்து ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க, ஸ்நாக்ஸை ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க, ஆனால் அதை தாண்டி நல்ல படங்கள் வரும்போது மக்கள் கொண்டாடுறது தவறுனதே கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் அயோத்தி, அந்த படத்தை நம்ம சொல்லலாம் இல்லையா. அதனால் வந்து நல்ல படங்களை தொடர்ந்து தரணும். பெரிய ஹீரோக்களும் அவங்களுடைய என்னது கமிட் பண்ணுற படங்களை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி முதல்ல நல்லாயிருக்கும் இல்லையா. ஒட்டு மொத்தத்தில் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு. உண்மையிலே பாருங்கள், அந்த படத்தில் வந்து குணா படத்தோட ஆடியோ சிடியை தேடி போவாங்க. அந்த மாதிரி இந்த படம் எந்த தேட்டில் ஓடும் நீங்கள் இமிடியேட்டாக தேடி போய் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா மிஸ் பண்ணியாடிங்க, வருத்தப்படுவீங்க சொல்கிறீங்க. எனிவேஸ், நேரம் கொடுத்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி நன்றி நந்தா.